Hello everyone, welcome back to Awesome Samanyan. என்ன திடீர்னு இன்னைக்கு கிச்சன்ல இருந்து ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னு பாக்குறீங்களா? ஸோ சேனல் வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி இருக்கு. பிளஸ் இன்னைக்கு வந்து தமிழ்ல ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ற ஒரு இது. ஸோ நம்ம எல்லாரும் லாக்டவுன்ல இருந்துட்டு இருக்கோம். ஸோ வை நாட் ஈவினிங் ஒரு ஸ்நாக் செய்யலாம் அப்படின்னு ஒரு தோணுச்சு. ஸோ அந்த ஸ்நாக் வந்து ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்நாக்கு, ஒரு நல்ல ஒரு சாட் ஐட்டம். ஸோ அப்படியே உங்ககிட்டயும் அதை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த வீடியோ. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி வந்து இந்த சுட்டி விகடன் புக். இது வந்து 2002 எடிஷன். உங்கள எவ்வளோ பேர் வந்து இந்த சுட்டி விகடன் புக்கு ஞாபகம் வச்சிருக்கீங்க? கண்டிப்பா நீங்க ஒரு 90s கிட்டா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு இந்த புக்கு ஞாபகம் இருக்கும். நாங்கெல்லாம் வந்துட்டு நான் என்னோட சிஸ்டர்லாம் வந்து ஆனுவல் லீவ் டைம்ல இந்த புக்கு வச்சுட்டு நாங்கள் நிறைய இந்த பசில்ஸ், இந்த மாதிரி கிராஃப்ட், நிறைய டைனோசார் ஷிப்ஸ், அது இது நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு 90s கிட்டா இருந்தால் நீங்கள் இந்த புக்கு உங்களுக்கு தெரியும்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ இந்த புக்கை என்ஜாய் பண்ணீங்க அப்படின்றத கீழே எனக்கு கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ரெசிபி, பேல்பூரி. இதை ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு 18 இயர்ஸாக பண்ணிட்டுருக்கோம், ஃப்ரம் 2002. ஸோ 2002லேருந்து பண்ணிட்டுருக்கோம். ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு, பட் டெஃபினெட்லி யூ வில் லவ் இட். சரி வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. ரொம்ப நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் இல்லைங்க, ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான். நான் வந்து ஒரு பேக்கெட் பொறுக்கி பண்ணி காட்டுறேன். முக்கியமாக பாய்ஸ் வந்து இந்த லாக்டவுன் டைமில் உங்களுக்கு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த டைமில் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஷ்ஷு, ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷு உங்கள் ஃப்ரீ டைமில் உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா தே வில் ஃபீல் ஹாப்பி அண்ட் யூ வில் ஆல்சோ ஃபீல் ஹாப்பி. ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணலாம், இது ரொம்பவே ஈஸி செய்கிறதுக்கு. ஸோ இப்போ நான் தக்காளி கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த புக்கில் வந்து கிட்ஸே செய்கிற மாதிரியான ஈஸியான சிம்பிளான ரெசிபிஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பேல்பூரி பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஈவினிங் டைம் வந்து ஒரு ஜாலியான ஸ்நாக்காக நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம், ஒரு டீ டைம் ஸ்நாக்காக இருக்கும் அது. ஸோ அதனால தான் இதை வந்து நான் உங்களுக்கு செய்யணும்னு நினச்சேன். ஸோ நான் கூட வந்து சின்ன வயசுலேருந்து இந்த டிஷ் நான் பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சம் நிறைய குக்கிங்லலாம் கொஞ்சம் இன்வால்வ் ஆகும், எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஸோ ஆசம் சாமானியன்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஜானர் வீடியோஸ் வேணால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ குக்கிங் வீடியோஸ் வந்தாச்சு, இன்னும் நிறைய கேட்டகரிஸ் வீடியோ வரப்போகுது. ஆசம் சாமானியன் சேனலில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு மெமரிஸ் அப்படின்னு ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக 90s கிட்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தமிழில் போட போகிறோம். உங்களோட 90s மெமரிஸை கிண்டில் பண்ணி விடுற மாதிரி, தூண்டி விடுற மாதிரி அந்த வீடியோஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சமான வீடியோஸ், விதவிதமான வீடியோஸ் வரப்போகுது. வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொத்தமல்லியை குட்டி குட்டியாக வெட்டிக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த ஆசம் சாமானியன் அந்த சேனலோட பேரோட அர்த்தம் என்ன? இந்த சாமானியன் அது நம்ம சாம் ஆனியன் அப்படின்னு போட்டிருந்தனால நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது விஷயம் என்னன்னா, இந்த ஆசம் சாமானியன் இது ரெண்டு வேர்டுமே வந்து ஒரு கான்ட்ரடிக்டரி டேர்ம்ஸ். அதாவது ஆசம்ன்றது ஒரு ஒரு சூப்பரான விஷயம் ஆசம்னு சொல்லுவோம், சாமானியன்ன்றது வந்து ஒரு காமன் மேன். ஸோ ஹீஸ் அ காமன் மேன் பட் ஈஸ் ஆசம். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் ஆசம் சாமானியன்ன்றது. இது நிறைய பேர் கேட்டுட்டீங்க. ஸோ அதை நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். ஸோ ஆசம் சாமானியன் சேனல் என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு காமன் மேன் வந்து எதுக்கும் சலச்சவன் கிடையாது. அதாவது நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம சாதாரணமாக சில விஷயம்லாம் பண்ணிட்டு போயிடும், அது எவ்வளோ பெருசுன்னு நமக்கே தெரியாது. ஸோ உங்களோட ஹிடன் டேலண்ட்ஸை வந்துட்டு வெளியில் கொண்டு வர ஒரு சேனல் மாதிரி பாருங்களேன். உங்களுக்குள்ளேயும் நிறைய ஹிடன் டேலண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க. ஸோ அதெல்லாம் சொல்ல வர சேனல் தான் ஆசம் சாமானியன். உங்களுக்குள்ள அந்த மாதிரி என்ன ஹிடன் டேலண்ட் இருக்கு, ஆனால் உங்களுக்கு அதை வெளிக்கொண்டு வர முடியல, இல்லை செய்யறதுக்கு டைம் இல்லை. ஸோ அந்த மாதிரி உங்கள் ஹிடன் டேலண்ட்டை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் பி ரியலி ஹாப்பி டு ரீட் தெம். புது புது விஷயங்க, புது புது கலைகளை பற்றி ஈவன் நானும் தெரிஞ்சுக்கலாம், நம்ம இன்ட்ராக்டிவாக இருக்கலாமே. அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. நல்லா சிம்ல வச்சாலே போதும், ரொம்ப நேரம் இதை குக் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஜஸ்ட் பேன் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஸோ பேன் காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கடுகு ஜஸ்ட் வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சதும் கொஞ்சம் மஞ்சத்தூள்,
மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சக்கரை வந்து ஒரு ஸ்பூன் அளவு டக்குனு உங்களுக்கு பிளாக் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு ஸோ கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க கேஸ் ஆஃப் பண்ணிட்டு பாருங்க இந்த இந்த மிக்சரில் ஒரு பேக்கெட் பொரி போடுறோம் கொஞ்சம் போட்டுட்டு லைட்டாக ஸ்டிர் பண்ணுங்கள் ஸோ இந்த பேல் பொரி பார்த்தீங்கன்னா இந்த நார்த் இந்தியன்ஸ் செய்கிற மாதிரி ஒரு மாதிரி டேங்கியாக புளிப்பாக அந்த மாதிரி இருக்காது ஸோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் காரமாக இந்த மசாலா பொரி சாப்பிடுவோம் தெரியுங்களா அந்த வேர்க்கடலை வெங்காயம் எல்லாம் போட்டு உங்களுக்கு ரோட் சைடில் கொடுப்பாங்க ஸோ அதோட ஒரு ஒரு இம்ப்ரூவைஸ்டு வேர்ஷன் மாதிரி இருக்கும் இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதை விட ஸோ இந்த டைமில் ஒரு ஆஃப் பொரி போட்டுட்டு என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் ஆனியன்ஸ் இதெல்லாம் வந்து ஆட் பண்ண ஆரம்பிங்க ஸோ அதோட மாய்ஸ்டரில் இன்னும் அந்த பொரி கூட வந்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ கொஞ்சம் ஆனியன்ஸ் போட்டுட்டு திரும்ப நம்ம கொஞ்சம் துருவி வச்ச அந்த கேரட் எல்லாம் போடுறோம் எல்லாம் கேரட் தக்காளி போட்டுட்டும் வெங்காயம் போடுறோம் மீதி இருக்க பொரி ஆட் பண்ணிடுறோம் நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான் பாக்கி ஸ்வீட்டும் கொஞ்சம் நல்ல புளிப்பு கொஞ்சம் பிடிச்சவங்க டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க உங்களோட தேவைக்கு ஏற்ப டொமேட்டோ சாஸ் போட்டுக்கோங்க நல்லா நல்லா டேஸ்ட் கொடுக்கும் ஸோ நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணுங்க ஸோ பொரி வந்து கொஞ்ச நேரத்தில் அந்த நம்ம பண்ண அந்த மிக்சரோட அப்படியே நல்லா பிளெண்ட் ஆகிடும் அந்த உப்பு காரம் அந்த சர்க்கரையோட இனிப்பு இது எல்லாமே அந்த பொரி கூட அந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கூட சேரும் போது நல்ல ஒரு டேஸ்ட் ஒரு சிம்பிளான டிஷ்ஷு பட் நீங்கள் ஒரு க்ரன்ச்சியாக ஒரு ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்காக ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப ஒரு ஆசமான டிஷ்ஷு ஃப்ரம் ஆசம் சாமானியன் ஸோ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் மேலே ஃபைனலாக மிக்சர் வாட் எவர் காரா பூந்தி என்னெல்லாம் இருக்கோ என்ன மாதிரியான சாட் ஐட்டம்ஸ் காரா செய்வோ இல்லை ஹால்டிராம்ஸ் ஸ்நாக்ஸ் எதுவாக இருந்தாலும் மேலே வந்து கிறிஸ்பியாக ஒரு க்ரன்ச்சியாக மேலே போட்டு நீங்கள் சர்வ் பண்ணி இதை கொடுத்தீங்கன்னா ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு ஆனால் இதை நீங்கள் அப்படியே பண்ணி அப்படியே ஒரு சாட் ஐட்டம் க்ரன்ச்சியாக ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்காக நீங்கள் போய் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் ஃபேமிலியில் உங்கள் பேரண்ட்ஸோ இல்லை உங்கள் ஒய்ஃபோ யாராக இருந்தாலும் அப்படியே விழுந்துருவாங்க அது ஒரு ஒரு சின்ன பவுலில் மாற்றிடலாம் ஸோ போட்டுட்டு மேலே நல்லா க்ரன்ச்சியாக மிக்சர் கொஞ்சம் கொத்தமல்லி பேல்பூரி ரெடி Like this video I will see you in a different video with that note this is Sugesh your awesome Samanian signing off let's be awesome take care tada bye bye